ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2023 ஐபிஎல் போட்டி தொடங்கி தற்போது சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இதில் சிஎஸ்கே அணி 4 போட்டி விளாண்டு 2 வெற்றி 2 தோல்வி பெற்று இருக்காங்க. இப்படியாப்பட்ட சமயத்தில் தான் சிஎஸ்கே அணியை சேர்ந்த பல மூத்த வீரர்கள் இன்ஜுரி காரணமாக அவதிப்பட்டு இருக்காங்க. இதில் டோனியும் தற்போது இன்ஜுரி காரணமாக அவதிப்பட்டு இருக்காங்க. ஸோ சிஎஸ்கே வீரர்களுடைய இன்ஜுரி குறித்தும் எம்எஸ் டோனி ஆர்சிபிக்கு எதிராக விளையாடுவாரா விளையாட மாட்டாரா அப்படிங்கிறது குறித்து சிஎஸ்கே அணியுடைய சிஇஓ காசி விஸ்வநாதன் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. சிஎஸ்கே அணியில் தற்போது பென் ஸ்டோக், தீபக் சகால், சிம்ரதி சிங் மற்றும் மகாலா போன்ற வீரர்கள் ஆர்சிபிக்கு எதிராக விளையாட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இப்படிப்பட்ட சமயத்தில் தான் எம்எஸ் டோனிக்கு தற்போது முழங்காலில் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கிறதாகவும் அவரும் ஆர்சிபிக்கு எதிராக விளையாட மாட்டார் அப்படிங்கிற ஒரு பரபரப்பு தகவல் வெளியாயிருக்கு. இது குறித்து விளக்கம் அளித்த சிஎஸ்கே அணியுடைய சிஓ காசி விஸ்வநாதன், எம்எஸ் டோனிக்கு முழங்காலில் காயம் ஏற்பட்டிருக்கிறது உண்மைதான், அவர் அடுத்த போட்டியில் களமிறங்குவாரா இல்லை ஓய்வு பெற போகிறாரா அப்படிங்கிறது குறித்து இன்னும் டோனி எங்கள்கிட்ட எதுவுமே சொல்லலை, அதனால் ரசிகர்கள் கவலையடைய வேண்டாம், அவருடைய காயத்தின் தன்மையை எங்களுடைய மருத்துவர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இதே போல் பென் ஸ்டோக்கும் தற்போது காயத்தால் அவதிப்பட்டாலும் அவர் இன்னும் 2 வாரத்துக்குள்ளே குணமாகி விடுவார். அவர் அடுத்து நடக்க போகிற ஆர்ஆருக்கு எதிரான போட்டியில் விளையாட வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஏப்ரல் 30 நடக்க போகிற பஞ்சாப்க்கு எதிரான போட்டியில் அவர் களமிறங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் தீபக் சகால் அவர்கள் மே 1 வாரத்தில் அணியில் இணைவார்னு நாங்கள் பார்க்குறோம். ஸோ அதனால் சீக்கிய ரசிகர்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி காசி விஸ்வநாதன் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட ரசிகர்கள் கொஞ்சம் அதிர்ச்சியில் தான் இருக்காங்க. ஏன்னா தோனி அவர்களுடைய காயத்தின் தன்மை கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. ஏன்னா டோனி ஆர்ஆருக்கு எதிரான போட்டி நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு நொண்டி தான் நடந்தார். இதனால் அவர் ஆர்சிபிக்கு எதிரான போட்டியில் விளையாட வாய்ப்புகள் கம்மின்னு தான் சொல்கிறாங்க. அதே போல் பென் ஸ்டோக், மகாலா, சிம்ரஜி சிங், தீபக் சகால் போன்ற வீரர்களும் இன்ஜுரி காரணமாக தற்போதைய அவதிப்படுறாங்க. ஸோ இதனால் அடுத்த ஒரு மாதங்கிறது சிஎஸ்கே அணிக்கு ஒரு மோசமான ஒரு மாதமாக தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே இன்ஜுரியால் அவதிப்படுறாங்க. 2-1 அவங்கெல்லாம் கம்பாக்காக ஆகணும்னு சொல்கிறாங்க. அதே போல் எம்எஸ் டோனி ஆர்சிபிக்கு எதிராக விளையாடுவாரா விளையாட மாட்டாரா அப்படிங்கிறதும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக தெரியலை. இருந்தாலும் ஏப்ரல் 17 அந்த போட்டி நடக்கிறதுனால அதுக்குள்ளே எம்எஸ் டோனி பூர்ண குணமாகி கம்பாக்காக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்சிபிக்கு எதிரான போட்டியில் கண்டிப்பாக எம்எஸ் டோனி விளையாடணுமா இல்லை அவருக்கு பதிலாக ஜடேஜா, மோயினலி, ரஹானே, ருத்ராஜ் போன்ற வீரர்கள் கேப்டன்ஷிப் பண்ணால் நல்லா இருக்குமா? சிஎஸ்கே அணியில் பல இன்ஜுரி வீரர்கள் இருக்காங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.